ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள முள்ளம்பட்டி பஞ்சாயத்தில் கருப்பண்ணசாமி என்பவர் டேங்க் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக ஊதியம் வழங்கவில்லை. இதனால் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் முள்ளம்பட்டி பஞ்சாயத்தில் டேங்க் ஆபரேட்டருக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதா என்று கருப்பண்ணசாமியின் மகன் சக்திவேல் என்பவர் கேள்வி கேட்டுள்ளார். அப்போது 3 மாதங்களுக்கு ஒருமுறை டேங்க் ஆபரேட்டர் மற்றும் தண்ணீர் தொட்டி சுத்தம் செய்யும் பணிக்காக 30,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. அடுத்து நடந்த கிராம சபை கூட்டத்தில் இதுகுறித்து சக்திவேல் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் அங்கு பிரச்சனை எழுந்துள்ளது. இதையடுத்து அவமானமடைந்த கருப்பண்ணசாமி தற்கொலைக்கு முயன்று தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முள்ளம்பட்டி பஞ்சாயத்து போலவே பல பஞ்சாயத்துகளில் இதுபோன்ற முறைகேடு இருப்பதாக புகார் அளித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுக்கா முள்ளம்பட்டி கிராம பஞ்சாயத்து புதுப்பாளையத்திலிருந்து சக்திவேலுங்கண்ணா. நாங்கள் வந்து இந்த புதுப்பாளையம் கிராமத்தில் வந்து 50 வருடங்களாக வசிச்சு வரோங்கண்ணா. அப்பா வந்து இந்த ஊரில் வந்து சவர தொழில் செய்கிறாருங்கண்ணா. அதே மாதிரி டேங்க் ஆப்ரேட்டர் பணி வந்து டேங்க் கட்டினதுலேருந்து 19 வருடங்களாக செய்து வருகிறாருண்ணா. அதுக்குண்டான ஊதியம் வந்து சரியான முறையில் இது வரைக்குமே கொடுக்கப்படலைங்கண்ணா. மேலும் வந்து இதை நாங்கள் பல கிராம டேங்க் ஆப்ரேட்டர் விசாரித்தப்ப இதுக்கு சரியான ஊதியம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவங்க தெரிவித்தாங்கண்ணா. அதன் மூலம் வந்து நான் இது ஆர்டிஐ ரிப்போர்ட் மூலம் கேட்டு அதில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒருக்கா 30,000 சம்திங் வந்து எடுத்திருக்காங்கண்ணா டேங்க் ஆப்ரேட்டர் பணிக்கும் சுத்தம் செய்தல் அதுக்கு சம்மந்தப்பட்டது. அதை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டு கிராம சபை கூட்டத்தில் போய் கேட்கலான்னு போய் கேட்டாங்கண்ணா. அதை கேட்டப்போ வந்து உங்கள் அப்பா வந்து டேங்க் ஆப்ரேட்டர் பணியே இல்லை, ஆனால் வந்து அப்பா தான் எடுத்துகிட்டு இருந்தாருங்கண்ணா. இதுக்கு வந்து ஊர் மக்கள் சாட்சி இருக்காங்கண்ணா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் கேட்ட கேள்வி ஒன்று அது வந்து ஊதியம் கொடுக்கப்படலைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தேவையில்லாத பேச்சுக்களை வந்து கிராம சபையிலேயே பொதுக்கூட்டத்திலேயே பேசினாருங்கண்ணா ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர். அதற்குண்டான வீடியோவும் நான் எடுத்து வச்சுருக்காங்கண்ணா.